நீங்க கேட்க போற இந்த சம்பவங்கள் நிஜத்தில் நிகழ்ந்தவை. வன்முறையும் ஆக்ரோஷமும் கொடூரமும் நிறைந்தவை. சிறுவர் சிறுமிகளும் மனதளவில் உடன்படாதவர்கள் தவிர்க்கவும். குறிப்பாக குழந்தைகள் இதனை கேட்பதை தவிர்க்கவும். வழக்கமான ஒரு சீரியல் கொலைக்காரன் கதையை இன்னைக்கு நாம பார்க்க போறதில்ல. ஏன்னா இப்ப நான் விவரிக்க போற சம்பவங்கள் வழக்கமானதும் இல்லை. பொதுவாவே சீரியல் கொலைக்காரர்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சீரியல் கில்லர்கள் நோக்கம் ஒன்றுதான், ஒன்னே ஒன்றுதான், அது மன திருப்தி. கொலை செய்யறது அப்படிங்கிறது தனக்குள்ள இருக்கிற ஒரு மிருகத்தனத்துக்கு இறை போடுறது மாதிரியான விஷயமா தான் இவங்க பார்ப்பாங்க. சீரியல் கொலைக்காரர்கள் எப்பவும் தனியா தான் இயங்குவாங்க. சொல்லப்போனா பெரும்பாலும் அவங்க வாழ்றதே தனியா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட மிகப்பெரிய நண்பன் எதிரி ரெண்டுமே தனிமை தான். அந்த தனிமை அவங்களுக்கு தர்ற போதை அவங்க பண்ற கொலைகளுக்கு ஒரு முக்கிய காரணம். தான் கொலை செய்த பின்னர் கொஞ்ச நேரம் அமைதியா அதை ரசிக்கணும்னு இந்த சீரியல் கொலைக்காரர்கள் விரும்புவாங்க. இது ஒரு பொதுவான குணநலன். அதனாலேயே ஊருக்கு ஒதுக்குப்புறமா எந்தவித தடங்களும் இல்லாத இடத்த அவங்க தன்னோட கொலைக்களமா தேர்ந்தெடுப்பாங்க. கடைசியா சட்டத்தின் பிடியில சிக்கிற வரைக்கும் தங்களை எந்த இடத்திலையும் அடையாளப்படுத்திக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் தலைமறைவு வாழ்க்கையவே அவங்க விரும்புவாங்க. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் எதிரான ஒரு சீரியல் கொலைக்காரனை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். டிசம்பர் 29, 2006 உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நொய்டா பகுதியில் இருக்கிற நிதாரி ஏரியில சில வருஷங்களுக்கு முன்னால காணாம போன ரெண்டு குழந்தைங்களோட உடல்கள் கிடக்கிறதா ஒரு தகவல் வருது. ஒரு பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல இருக்கிற டிரைனேஜ் பக்கத்துல அவங்க சொன்ன மாதிரியே மிஞ்சி இருந்த சில பாகங்கள் கிடைச்சது. குழந்தையோட சொந்தக்காரர்கள் குழந்தை காணாம போன விவகாரத்துல அந்த பங்களால இருக்கிற சுரேந்தர் கோலி அப்படிங்கிற வேலைக்காரன் மேல சந்தேகம் இருக்கிறதா சொன்னாங்க. அத போலீஸ் கிட்ட சொன்னப்போ அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. உடனே அந்த ஏரியாவோட பில்டிங் அசோசியேஷன் தலைவர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து ஒரு 3 பேர் கொண்ட குழு அந்த ஏரியாவை அலசும் போது பாதி அழுகின நிலையில ஒரு கைய கண்டுபிடிச்சாங்க. இந்த தகவல் போலீஸ்க்கு போய் அவங்க வர்றதுக்கு முன்னால 3 எலும்புக்கூடுகளை அந்த டீம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. தகவல் தெரிஞ்சதும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளோட புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போனாங்க. ஒரு வழியா அந்த சுரேந்தர் கோலி தான் 6 குழந்தைகளையும் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க பெண்ணையும் கொன்னதா வாக்குமூலம் கொடுத்தான். அந்த நொடியில இருந்து இந்தியாவே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய குற்றம் வெளிச்சத்துக்கு வந்தது. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த குற்றவாளிகள் எல்லாருமே ஒரு தடவை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். சொல்ல போனா அந்த குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் தங்களால என்ன முடியுமோ அதை முழுமையா செஞ்சாங்க. மக்களை காப்பாத்துறதுல மேலும் கொலைகள் நடக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. ஆனா இந்த குற்றம் நடந்தது இந்தியாவில. எப்பவோ தடுத்திருக்க வேண்டிய ஒரு குற்றத்தை ரொம்ப பெருசாக்குனதே போலீஸ் தான். கேட்கவே கொடுமையா இருக்குதுல, ஆனா இதுதான் உண்மை. முனீந்தர் சிங் பந்தர் ஒரு பெரிய பிசினஸ்மேன், அரசியல்வாதிகள் தொடர்பு நிறைய உள்ள ஒரு ஆளு. அவர்கிட்ட வேலைக்காரனா இருந்தவன் தான் இந்த சுரேந்தர். முனீந்தர் பெரிய கையா இருந்ததால போலீஸ் அவங்க மேல கொடுக்கப்பட்ட புகார ஆரம்பத்துல எடுத்துக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கண்டுபிடிச்ச இந்த சடலங்கள் எலும்பு கூடுகளை தாங்களே கண்டுபிடிச்சதா ரிப்போர்ட்ல எழுதினாங்க போலீஸ். மேலும் அதுல 15 பேரோட உடல் பாகங்கள் இருந்ததா மக்கள் சொல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காம எதையும் உறுதியா சொல்ல முடியாதுன்னு, எத்தனை உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரத்தையும் தர முடியாதுன்னு போலீஸ் கையை விரிச்சிட்டாங்க. அதோட சேர்ந்து இந்த பங்களாவுக்கு சீல் வச்ச போலீஸ் மீடியா எக்காரணம் கொண்டும் அந்த ஏரியாவுக்கே வரக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க. இதன் காரணமா இந்த குற்றம் என்னதான் மாநில அரசாங்கத்தோட கீழ் வந்தாலும் நேரடியா மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் தான் வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. முதல் கட்டமா குழந்தைகள் காணாம போனதை பத்தி புகார் சொன்னப்போ அதை கண்டுக்காம இருந்த 2 போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் இந்த கேஸ்ல உடனடி ஆக்ஷன் வேணும்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு சின்ன கலவரமும் நடந்தது. மாறி மாறி கற்கள் வீசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் தீவிரமா இந்த இடங்களை தோண்டினப்போ
மேலும் மேலும் உடல்களும் எலும்பு கூடுகளும் கிடைச்சது. இந்த கொலைகள் எதனால நடந்திருக்கும்னு பல குழப்பங்கள் விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. என்னதான் கொலையாளிகள் ஜெயிலுக்குள்ள விசாரணையில இருந்தாலும் கூட கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னு நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? ஒரு பெரிய பங்களா, அதுல தனியா வசிக்கிற முதலாளி, அவருக்கு துணையா ஒரே ஒரு வேலைக்காரன், அந்த ஏரியால இருக்கிற 14 வயசுக்கு குறைவான பெண் குழந்தைகள் காணாம போறாங்க. அவங்களோட உடலோ அல்லது எலும்பு கூடோ அல்லது ஏதோ ஒரு பாகமோ சில வருஷங்களுக்கு அப்புறம் தோண்டி எடுக்கப்படுது. போஸ்ட்மார்டம் பண்றப்பதான் தெரியுது இது ரொம்ப தெளிவா திட்டமிட்டு செய்யப்பட்ட குற்றங்கள்னு. எப்படி ஒரு கசாப்பு கடைக்காரன் ஒரு ஆட்டோட உடலை பாகம் பாகமா தெளிவா அறுப்பானோ, அதே அளவு நுணுக்கத்தோட அந்த உடல்கள் எல்லாம் அறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதுல இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, எல்லா உடல்களும் அறுபடுறதுக்கு முன்னாடி கொடூரமாக வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தது. இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான விஷயத்த டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. என்னதான் உடலோட பாகங்கள் தனித்தனியா இருந்தாலும் கூட நுரையீரல், இதயம், மண்ணீரல் மாதிரியான பாகங்கள் கிடைக்கவே இல்லை. ஆக இது ஒருவேளை மனித உடல் உறுப்புகள் திருடி விற்கிறதுக்காக நடத்தப்பட்ட கொலைகளா இருக்குமோன்னு ஒரு தீவிரமான சந்தேகத்தை எழுப்பினாங்க. உடல் உறுப்புகளுக்காக கொல்லப்பட்டது எப்படி சீரியல் கொலையில சேரும்னு நீங்க கேக்கலாம். எல்லா கொலைகளும் ஒரே மாதிரி செய்யப்பட்டிருந்ததுதான், அதாவது சேம் பேட்டர்ன். சீரியல் கொலைகாரனோட முக்கிய விதிகள்ல இதுவும் ஒண்ணு. இதனாலேயே இது சீரியல் கொலைகள்ல சேர்க்கப்பட்டது. அதுவும் இல்லாம இது உடல் உறுப்புகளுக்காக தான் செய்யப்பட்டதாக இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லை. சொல்ல போனா எதுக்காக இந்த கொலைகள் நடந்திருக்கும்னு யாருக்குமே தெரியல. ஆனா இன்னொரு முக்கியமான கோணம் இந்த வழக்குல இருக்கு, அது சைல்டு போனோகிராஃபி. ஒருவேளை இந்த குழந்தைங்களை வச்சு ஆபாச படங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொலை செஞ்சு வீசியிருக்கலாம்ங்கிற ஒரு கோணம் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா கிடைத்த உடல் பாகங்களை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட பெண் உறுப்புகள் பெரும்பாலும் சிதிஞ்சு போயிருந்தது. தொடர்ந்து வற்புறுத்தலான உடல் உறவால தான் இந்த மாதிரி சிதஞ்சிருக்க வாய்ப்புண்டுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த கோணம் உண்மையா இருந்தா அந்த முதலாளி, அவனோட வேலைக்காரன் ரெண்டு பேருமே ஒரு கடைஞ்செடுத்த சைக்கோக்கள்னு நிரூபணமாகுது. இந்த வழக்குல மிகப்பெரிய சோகம் போலீஸ் இதை அணுகுன விதம்தான். ஆரம்பத்துல ரொம்ப மெத்தனமா வழக்க விசாரிக்காம இருந்தது ஒரு பக்கம்னா, குற்றம் நடந்தது தெரிஞ்சதும் அந்த முதலாளி மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த வேலைக்காரன் மேல மட்டும் முதல்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க. அப்புறம் மக்கள் தீவிரமா போராட ஆரம்பிக்க இந்த முதலாளிய கைது செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு வெளியில வந்த காலகட்டம் தான் இந்தியாவில டிவி நியூஸ் சேனல்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. எல்லா மேஜர் சேனல்களும் தனக்குன்னு ஒரு நியூஸ் சேனல் உருவாக்கி இருந்தாங்க. அது போக சென்சேஷனல் நியூஸுக்காக அலையிற சில தனியார் சேனல்களும் ரொம்ப தீவிரமா இந்த வழக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. தினம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தர்றோங்கிற பேர்ல ஏகப்பட்ட நிரூபிக்கப்படாத வதந்திகளை அவங்க பரப்புனாங்க. அதெல்லாம் கேக்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் கூட உண்மையில என்ன நடந்திருக்குங்கிறத கடைசி வரைக்கும் தெரிய விடாத அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைய இது உருவாக்குச்சு. இது இந்த வழக்குல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு கட்டத்துல வழக்கு சிபிஐ கைக்கு போனது. நிதாரி ஏரியாவே ஒரு பெரிய கொலை கூடமா இருந்த விஷயம் தெரிய வந்தது. அந்த பங்களாவை சுத்தி தோண்ட தோண்ட பிணங்கள் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல முழு குற்றமும் சுரேந்தர் மேல மட்டும்தான சிபிஐ முடிவு செஞ்சப்போ, நொய்தா கோர்ட்ல முதலாளியவும் முதல் குற்றவாளியா அறிவிச்சாங்க. தூக்கு தண்டனை தீர்ப்பையும் வழங்கினாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சியாலைய உண்டாக்குச்சு. காரணம், போலீஸ் தங்களோட முதல் தகவல் பட்டியல்ல முதலாளியோட பேரை சேர்க்கவே இல்லை. அதை வச்சுதான் சிபிஐயும் விசாரணை செஞ்சாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கப்பவே இன்னொரு தன்னார்வலர் போட்ட கேஸ்ல தான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததும் மறுபடியும் முதல்ல இருந்து விசாரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானாங்க. இந்த குழப்பத்தால மறுபடியும் கேஸ் வேற திசைக்கு திரும்பிச்சு. இந்தியா மாதிரியான நாடுகள்ல சட்டம் குற்றவாளிகளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அதுல முக்கியமான படி என்னன்னா, என்ன மாதிரியான ஆதாரங்களை போலீஸ் கொடுக்குதோ அதுக்கேத்த மாதிரியான வழக்கு மேற்கொண்டு நடக்கும். முதல்ல சுரேந்திர மனநல மருத்துவர்கள் விசாரிச்சப்பவும் சரி,
பொய் சொல்ற மெஷின் வச்சு அவன் சொல்றத பதிவு பண்ணப்பவும் சரி, தான் மட்டும்தான் இந்த கொலைகளுக்கு காரணம்னு கடத்திக்கிட்டு வர்ற குழந்தைகளை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறமா அவங்கள கற்பழிச்சுட்டு அப்புறம் பாத்ரூம்ல வச்சு துண்டு துண்டா வெட்டி அதை ட்ரைனேஜ்ல போட்டுருவேன்னு தெளிவா சொல்லியிருக்கான். அந்த முதலாளி ஒரு பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் கூட அவர் தனிமை சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஆள் மட்டும்தான்ற மாதிரியான விசாரணை முடிஞ்சது. ஆனா இந்த வாக்கு மூலம் சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வேற மாதிரி திசை திரும்பிச்சு. எத்தனை மண்டை ஓடுகள் கிடைச்சிருக்குதுங்கிறத வச்சு தோராயமாக 17 பேர் கொலை செய்யப்பட்டதாக சிபிஐ தங்களோட அறிக்கையில சொன்னாங்க. ஆனா அது உண்மையில 30 மேலன்னு பொதுமக்கள் போராடினாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த ஏரியால காணாம போன சிறுவர் சிறுமியரோட எண்ணிக்கை 30 தாண்டும். அதுவும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இந்த விஷயம் கடைசி வரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லைங்கிறது தான் இதுல பெரிய வேதனையான விஷயம். அது மட்டும் இல்லாம போலீஸ் சிபிஐ எல்லாருமே கடைசி வரைக்கும் அந்த முதலாளிய இந்த வழக்குல இருந்து வெளியேற்றுறதுக்கு கடுமையான முயற்சி செஞ்சதா தொடர்ந்து பல இடங்கள்ல இருந்து பேச்சு வந்துகிட்டே இருந்தது. இந்தியாவை உத்து பாக்குற ஒரு வழக்கு, முக்கிய குற்றவாளி ஒருத்தனை காப்பாத்த வெளிப்படையா நடந்த இந்த பேரம் நிஜமாவே அசிங்கமான ஒண்ணு. ஒரு வழியா இறுதியில 2 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிச்சு கோர்ட் தீர்ப்பு சொன்னது. இதுல நீதி வென்றது அது இதுன்னு எல்லாம் பெருமைப்பட்டுக்க ஒண்ணுமே இல்லை. அதுக்கான காரணங்கள் என்னன்னா, 2 பேர் மட்டும் வசிக்கிற ஒரு வீட்டுக்குள்ள நடந்த இத்தனை கொலைகள், ஒருத்தர் உதவி இல்லாம இன்னொருத்தர் பண்ணியிருக்க முடியாதுங்கிற சின்ன புரிதல் கூட இல்லாத விசாரணைய பார்க்க முடிஞ்சது. ஆக அடிப்படையில இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஒரு சார்பா தான் செயல்பட்டிருக்கு. ரெண்டாவது, கடைசி வரைக்கும் என்ன காரணத்துக்காக இந்த கொலைகள் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கவே முடியாம போனது. ஒரு மிக கேவலமான விசாரணை முறையையும் அல்லது உண்மை தெரிஞ்சும் அதை வெளியில சொன்னா அதனால இன்னும் பெரிய ஆட்கள் மாட்டுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதால அதை மூடி மறைச்சது உலகத்திலேயே இங்க மட்டும்தான் நடக்கும். ஒரு சீரியல் கொலையாளிய வெறும் மண் நோயாளின்னு மட்டும் ஒதுக்கிடவே முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி தோத்து போன ஒரு சிஸ்டமும் இருக்கு. அதை நாம கண்டுபிடிக்கணும், அதை சரி செய்யணும். அப்பதான் இன்னொரு கொலையாளி உருவாக மாட்டான். இது அடிப்படை அறம். இதை இந்த வழக்குல செய்ய தவறிட்டாங்க. இதுக்கு ஏற்கனவே குற்றம் செஞ்சவங்களுக்கும் இனிமே செய்ய போறவங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. கொலை செஞ்ச பேட்டர்ன் ஒரே மாதிரியா இருக்கு. உடல் உறுப்புகள் காணாம போயிருக்கு. கொலைக்கு முன்னாடி வன்புணர்வு நிகழ்ந்திருக்கு. இதன் மூலமா எவ்வளவோ விஷயங்களை ஈஸியா யூகிச்சிருக்கலாம், அதுக்கேத்த மாதிரி விசாரணை பண்ணிருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் இப்படி நடக்கவே இல்லை. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு பெரிய ஏரியால ஊருக்கு மத்தியில இருக்கிற வீட்டுல தொடர்ந்து 2 இத்தனை கொலைகள் நடந்திருக்கு. பொதுமக்களும் காணாம போனதை பத்தி புகாரும் கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. அப்படி பார்த்தா உண்மையில இந்த வழக்குல முக்கிய குற்றவாளிகள் அந்த போலீஸ் அதிகாரிகள் தான். அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். You're listening to Glitz Digital.